ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் பிளாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைல் ஷேரிங் பண்ணுறது மூலிமா பணம் சம்பாதிக்க முடியுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபைல் ஷேரிங்கிறது என்ன வெப்சைட் அப்படின்னா, ஸோ நிறைய வெப்சைட் இருக்குது. வெப்சைட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிபிடி சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிபிடி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் டவுன்லோட், அதுதான் வந்து அந்த சைட்ஸோட ஃபுல் ஃபார்மு. ஸோ பேப்பர் டவுன்லோட் அப்படின்னா என்னென்னா, டவுன்லோடு பண்ணுற ஒவ்வொரு இமேஜஸாக இருக்கலாம், சாங்ஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், என்னென்னால் இருக்கலாம், அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், சரிங்களா? அதை பற்றி தான் வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபைல் வந்து ஷேர் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவீங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவீங்க, இல்லை வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. அந்த வீடியோவை நீங்கள் வந்து பர்டிகுலர் லிங்க் மூலமா சென்ட் பண்ணால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான், உங்கள் யூசர் நேம் என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் இமெயில் அட்ரஸ் ஜஸ்ட் லைக் பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி உள்ளக்க வச்சுருக்கிறேன். என்னென்னா, ஒரு ஃபைல் நீங்கள் அப்லோடு பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபைல் அப்லோடு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து கொடுத்துட்டு இப்போ அப்லோடு ஃபைல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த வந்து இது அப்லோடு ஆகிட்டுருக்குது இப்போ நமக்கு தெரியுது. ஸோ அப்லோடு ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆக தெரியுதுங்களா. அந்த லிங்க் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க டவுன்லோடு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, 1000 டவுன்லோட்ஸுக்கு வந்து $9 தராங்க இந்த வெப்சைட்டில். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்ன, எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணால் பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை போகும்போது அவங்க உள்ளக்க போகிறப்ப வந்து ஜஸ்ட் ஒரு ஆடு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஆடை வீட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இதில் மணி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த லிங்க் மூலமா ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை, நான் ஆல்ரெடி இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். இப்போ உங்கள்கிட்ட நான் என்னென்னா, இல்லை 0.045 வந்து இப்போ என்னோடய ஏர்னிங் இருக்குது இதில். ஸோ இப்போ நான் செக்கிங்காக பார்த்தீங்க அப்படின்னா, இன்காக்னிட்டோ அந்த டேப் மூலயமா நான் உள்ளக்கு போய் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ கிரியேட் டவுன்லோட் லிங்க் இதில் காட்டுது, அதை நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ஃபைல் வந்து, நீ சென்ட் பண்ண ஃபைல் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே இதில் வந்துடும். கீழே வந்து ஐம் நாட் ரோபோட், அதாவது கேப்சா வந்து அட்டன் பண்ண சொல்லுது, நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைல் வந்து இப்போ நான் ஜென்ரேட் வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேர் கேக்கு, நான் ஸ்டேரை செலக்ட் பண்ணிக்கிறேன், வெரிஃபை. ஸோ கொடுத்தோடனே வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் வருதா, டவுன்லோடு கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோ இப்போ கீழே டவுன்லோட் ஆயிடுச்சு, இந்த தெரியுதா, டவுன்லோடு இங்கே கீழே ஆயிடுச்சு நமக்கு. வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ அமௌண்ட் ஏன் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ தெரியுதா, 0.045 அந்த இருந்த அமௌண்ட் வந்து 0.054 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு ஃபைலும் இப்படி சென்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வித்ட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் பேடிஎம் மூலிமா ஈஸியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேமெண்ட் டைப் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேடிஎம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்ட்ரா பண்ணுறது ஈஸி தான், மினிமம் வந்து $5 இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அதில் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆயிரும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், மினிமம் $5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.